தேவே, வர்ற வழியில சின்னசாமி மாமாவை பார்த்தேன். மகளுக்கு ஏதோ கல்யாணம் வச்சிருக்காப்லையா, வீட்டுக்கு வந்த மாப்பிள்ள நீங்க வெளியே போயிட்டீங்கன்னு சொல்லி மகள்கிட்ட பத்திரிகை கொடுத்துட்டு வந்திருக்கேன். கோவிச்சுக்காம குடும்பத்தோட கல்யாணத்துக்கு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு போறாப்ல. ஆமா, என்ன நேரம் வந்தாங்க? சாயந்தரம் 6 மணிக்கு வந்தாங்க. டீ சாப்பாடு ஏதாவது கொடுத்தியா? தண்ணி மட்டும் போதும்னு சொல்லிட்டு அவசரமா கிளம்பிட்டாங்க. தம்பி, நீங்களாவது வாங்க தாத்தா, நல்லா இருக்கீங்களா? நல்லா பேசுனீங்களாப்பா. நல்லா பெருசாயிட்டீங்க, எப்படி படிக்கிறீங்க, நல்லா படிக்கிறீங்களான்னு கேட்டாருப்பா. அதெல்லாம் நல்லா பேசினாங்க, சின்ன மட்டும் ஏன் இப்படி சத்தலாம இருக்கான்னு திட்டினாங்க. ஏன்னா தம்பி அப்படியா? இல்லப்பா, தாத்தா என் கூட நல்லா தான்ப்பா பேசினாரு. வளர்ற பையல அப்படிதான் இருப்பேன். நீங்க தான் மெச்சுக்கணும். நீ சொன்ன மாதிரி தம்பி, நீயா காய்கறி மீன் நறுக்கு போடாம சாப்பிடணும்ப்பா. இப்ப கொடுங்க, கறிமீன் ஏதா இருந்தாலும் திங்கிறேன். எப்பா மாலை ஓட்டிருக்கான், கறிமீன் எல்லாம் சமைக்க மாட்டான்னு தைரியத்துல கேக்குறேன் பாருப்பா. அதெல்லாம் இல்ல, எனக்கு இப்ப திங்கணும் போல இருக்கு. ஆனா நீங்க தான் மாலை ஓட்டிருக்கீங்க. இப்ப என்ன ஃபிரிட்ஜ்ல மீன் இருக்கு, ஃப்ரை பண்ணி தரேன், சாப்பிடுறியா? தரணி சார், அந்த ஃபிரிட்ஜ்ல இருக்க மீன் எடுப்பான், ஃப்ரை பண்ணி நம்ம எல்லாருமே சாப்பிடலாம். இவங்க போறதை பார்த்தா உண்மையிலேயே மீனை வறுத்து கொண்டு வந்துடுறாங்க போல.